வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 50 நகர் இலவச பயிற்சி பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் 100க்கு 100 பெறுவதற்காக நம்ம 50 நகர் இலவச பயிற்சி தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 27வது நாளில் 2017 நடைபெற்ற தேர்வு, ஸ்கூல் சூப்பரிண்டென்டென்ட் தேர்வில் பார்க்க போகிறோம். இது அசல் வினாத்தல் பகுப்பாய்வு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சரியானவற்றை கண்டுபிடிக்க, அந்த வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது அது எப்படி உணர்கிறது என்று பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க, யான் குட்டல் கூ. யான் குட்டல் கூ என்னது? எனக்கு. இது சரியாக தான் இருக்குது. அதே போல் யான் குட்டல் கண் என்பது என்னின் கண் கிடையாது, என் கண் என்னது? என் கண் அப்படின்னு தான் வரும். அதே போல் யான் குட்டல் அது என்பது என்னது? எனது அப்படின்னு தான் வரும். அப்போ யான் குட்டல் கண்ணா என் கண், யான் குட்டல் அது எனது அப்படின்னு வரும். யான் குட்டல் ஆள் என்பது என்னால் என்றுதான் வரும். அப்போ கொடுக்கப்படுறது எது சரியாக இருக்குது? 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. தொழிற்பெயர், தொழிற்பெயர் அதில் 3 சரியான குறிப்புகள் இருக்குது, ஒன்றே ஒரு மட்டும்தான் பொருந்தாது. தொழிற்பெயர் காலம் காட்டாது, ஆனால் வினையாளின் பெயர் 3 காலங்களில் வரும், ஆனால் தொழிற்பெயர் காலம் காட்டாது. சரியாக சரிதான். தொழிலுக்கு பெயராக வரும் தொழிற்பெயர் சரிதான். தொழிற்பெயர் 2 வகைப்படும், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று தொழிற்பெயர் 2 வகைப்படும். மூவிடங்களில் வரும் கணம், மூவிடங்களில் வராது, படற்க இடத்தில் மட்டும்தான் தொழிற்பெயர் வரும். மூவிடங்கள் எது? ஒரு வினையாளின் பெயர் தான் வரும். அப்போ இதுதான் என்னது? பொருந்தாத. அது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? அதாவது கவிகை என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா, கவிகை என்பது, கவிகை என்பது என்னது? குடை. கவிகை என்பது என்னது? குடை. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை கண்டுபிடி. மான், குட்டி வரும் வராது, மான் கன்று. சிங்கக்குருளை, சரி, இளமை மரபு சரியாக இருக்கும். கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. கழுதை குட்டி. அப்போ சிங்கக்குருளை மட்டும் சரி, புலி பரல். இந்த விலங்குகளுக்கான அந்த இளமை பேரில் பார்க்கும்போது சிங்கக்குருளை என்பதே சரியாக இருக்குது. அடுத்து வல்லினம் மிகா இடம், வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றுகளில் தவறான கூற்று எதுவும் கேட்குறாங்க. வல்லினம் மிகா இடங்களில் ஒன்று தவறாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, எழுபாய் தொடரில் வல்லினம் மிகாது, சரியா? சரிதான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம். வியங்கோல் வினைமுற்று, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், இதெல்லாம் என்ன? வல்லினம் மிகாது. அது 2வது வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஏன்னா 2வது வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், 4வது வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இப்போ இங்கே மிகாதும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் இது என்னது? வல்லின மிகா இடம் குறித்த கூற்றுகளில் பொருந்தாதது. அடுத்து ப்ரொஜெக்டர், இந்த ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னா பட வீழ்த்தி. அது பட வீழ்த்தி, படப்பிடிப்பு ஷூட்டிங், படப்பிடிப்பு கருவி கேமரா, படவீழ்த்தி தான் ப்ரொஜெக்டர். அடுத்து மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை, ஆகாய தாமரை அப்படின்னு என்னென்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்னது? இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை காணல் நீர் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இராது, என்னது? காணல் நீர். இலக்கண குறிப்பு கண்டுபிடி. கெடுப்பதுவும், கெடுப்பது என்னென்னா செயலில் ஓசை குறையும் போது, செயலில் ஓசை குறையாத இடத்தும், செயலில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுக்கக்கூடியது. அதாவது என்னது? இன் இசை அளபடை. 3 அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது என்ன? அது இன்னிசை அளபடை தான். 2 அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது செயலிசை அளபடை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அளபடை. பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளவெடுத்தால் அது என்னது? அது சொல்லிசை அளபடை. இதெல்லாம் உயிரிழப்படையிடும் 3 வகையில். இப்போ மாத்திரை அளவு கேட்டோம்னா எந்த உயிரிழப்படை வகை கொடுத்து மாத்திரை அளவு கேட்டால் 3 தான். அப்போ கெடுப்பதுவும் உண்பதுவும் இதனால் இன்னி செலவடை 3 அசை கொண்ட சீர்களாக வரும். அடுத்து பார்குலாம் செல்வன் இன்னை இங்கனும் பார்த்த கண்ணை. இந்த கீழுள்ள விடைகளில் சரியான விடை, தொடைநயம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எதுகை வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுகை பாருங்கள், 2வது பார், பார். மோனை இருக்கான்னு பார்க்கலாம், பா, பா. இயைபு இருக்கா? இருக்கு. எதுகை பார்குலாம் செல்வன் இன்னை இங்கனும் பார்த்த கண்ணை, இன்னை கண்ணை. ஓகே, இது வந்து எய்பு. அப்போ மூனை இருக்குது, எதுகை இருக்குது, எய்பு இருக்குது, அனைத்துமே வந்துடுது. மூனை எதுகை எய்பு இருக்குது, ஆப்ஷன் டி. அடுத்து விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி.
திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணி. திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது, எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் என்ற வினாவுக்கு ஏற்ற விடை எது? திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். அதுதான் சரியானது. அடுத்து, பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. பொருந்தாத சொல் இங்கே பாருங்க, கெடா ஆ, இது என்னது, செயலிசை அளபடை. கெடா ஆ செயலிசை அளபடை. எடுப்பதுவும் இன்னிசை அளபடை. தலியி சொல்லிசை அளபடை. அப்போ உயிரில் அப்படி மூன்று வகையில் இருக்குது. இங்கே அரங்கம் என்பது என்ன, அது பொருந்தாதது. ஓகே, அடுத்து பாத பீடியை. பாத பீடியை உள்ள இடம் எது கேட்குறாங்க, சரியான விடை மணி பல்லவ தீவு. பாத பீடியை உள்ள இடம் எது, மணி பல்லவ தீவு. அரவணடிகள் என்ற பௌத்த துறவி அறிவு உண்டாக என்னை யாரையெல்லாம் வாழ்த்தினார்னா, அறிவு உண்டாக என்னை வாழ்த்தியவர் யாருன்னா அரவணடிகள் தான். யாரையெல்லாம் என்று வாழ்த்தினார்னா, அரவணடிகள் அறிவு உண்டாக என்று அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை. அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை அனைவரையும் வாழ்த்தியவர் யார், அரவணடிகள். அறிவு உண்டாக என்று வாழ்த்துகிறார். வாழ்த்தப்பட்டோர் அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை. அடுத்து புல்லாகி பூடாகி. புல்லாகி பூடாகி அந்த பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ளது திருவாசகம். அது திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். அடுத்து திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள். மொத்தம் திருக்குறள் மூன்று பால், முப்பால் சொல்லும் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் மொத்தம் மூன்று பிரிவுகளையும் 133 அதிகாரங்களுடையது. அறத்துப்பால் 38 அதிகாரங்களும், பொறுப்பாலின் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களும் மொத்தம் 9 இயல்களை உடையது. அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிரவிகள், இல்லறவிகள், துறவரவிகள், ஊழியர் என்ற 4 இயல்களையும், பொறுப்பால் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் என்ற 3 இயல்களையும், இன்பத்துப்பால் என்று சொல்ல காமத்துப்பால் கலவியல் கற்பியல் என்ற இயல்கள் மொத்தம் 9 இயல்களை உடையது. முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது அப்படின்னா கம்ப ராமாயணம். என்னது கம்ப ராமாயணம்? கம்ப ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பேர் என்னது, ராம அவதாரம். ஓகேங்களா, முழுவது விருத்தப்பகலான காப்பியம் கம்ப ராமாயணம். எத்திராஜலு, எத்திராஜலு என்ற அரங்கசாமி, எத்திராஜலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞன் யார் அப்படின்னா வாணிதாசன். யாரு வாணிதாசன்? கவிஞர் தாராபாருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். வாணிதாசன் இயற்பெயர் எத்திராஜலு என்ற அரங்கசாமி. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் குறித்து, தமிழகத்தை ஆண்ட மூவேந்தரோட சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். என்னது முத்தொள்ளாயிரம் தான் சரியான உடைய. மூவர் உலா, மூவர் உலா பாடியவர் ஒட்டக்கூத்தர். மூவர் உலனா விக்ரம சோழன், இரண்டாம் குலத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன் பற்றிய நூல் தான் மூவர் உலா. மார்போலையில் எழுதக்கூடிய, மார்போலையில் எழுதக்கூடிய எழுத்தாணிக்கு என்ன பேரு, மார்போலையில் எழுதக்கூடிய எழுத்தாணிக்கு என்ன பேருனா தந்தம். அதுதான் சரியான விடை. அடுத்து வனப்பு. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் அழகு. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்னது, அழகு தான் சரியான விடை. அடுத்து விளம்பி சொல்றோம், நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாங்கனார். அப்ப விளம்பி என்பது என்னன்னா, விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கக்கூடியது. விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பெயராகும். நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாங்கனார், அதில் விளம்பி ஊர் பெயர். விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும், காலையில் கண் விழித்ததும் முதல்ல படித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. உருசிய நாட்டில் அணுதுளக்கியாத கிரெம்ளின் மாளிகையில் திருக்குறள் பாதுகாப்பாக வைக்கப்படுது அப்படிலாம் சொல்கிறேன். விக்டோரியா மகாராணி அம்மையார் காலையில் கண் விழித்ததும் முதல்ல படித்த நூல் எதுனா திருக்குறள் தான். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுது? திருவள்ளுவர் ஆண்டு அப்படி எதை சொல்கிறோம் அப்படின்னா கிமு 31 தான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ 2024 ஆண்டுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட போகிறோம்னா அந்த கிமு 31 2024 கூட்டம்னா 2024 திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனது என்ன பாடியவர் யாருன்னா ராமலிங்க வள்ளலார். கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்று கூறியவர், வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காத என்று கூறியவர். அடுத்து அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழ்.
அரியா சடமுனக்கே ஆனால் உனக்கு சரியாறும் உண்டோ தமிழை. இது இடம்பெற்ற நூல். தமிழ் விடு தூது, தமிழ் விடு தூது நூல் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சரி, இந்த தெண்டல் விடு தூது, பத்மகிரியார் தெண்டல் விடு தூது நூலுக்கு ஆசிரியர்னா பல பட்டடை சொக்கநாத புலவர், பல பட்டடை சொக்கநாத புலவர் தான் அந்த தெண்டல் விடு தூது. பத்மகிரியார் தெண்டல் விடு தூது இல்லை, தெண்டல் விடு தூது ஆசிரியர் பல பட்டடை சொக்கநாத புலவர். நெஞ்சு விடு தூது காசிரியர் உமாபதி சிவாச்சாரியர், உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சு விடு தூது. புகையிலை விடு தூது காசிரியார் சீனி சர்க்கரை புலவர், சீனி சர்க்கரை புலவர். அடுத்து கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை, கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யாருன்னா, இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? சிறுபஞ்சம் மூலம், ஆசிரியர் காரியாசான். கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை இந்த பாடலோட இடம்பெற்றுள்ள சிறுபஞ்சம் மூலம், ஆசிரியர் காரியாசான். பாராய் கடன் உரைத்தல், பாராய் கடன் உரைத்தல் என்பது என்னன்னா, வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என்று கூறிக்கொள்ளுதல். அதான் என்னது பாராய் கடன் உரைத்தலாகும். வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என்று கூறுவது பாராய் கடன் உரைத்தலாகும். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்படுறது அப்படின்னா மாதரி. யாரு? மாதரி. கோவலனும் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? மாதரி. அடுத்து சேரிட்டி பிகின்ஸ் அட் கோம், சேரிட்டி பிகின்ஸ் அட் கோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி என்னன்னா, தனக்கு மிஞ்சியே தானமும் தரும், தனக்கு மிஞ்சியதே தானமும் தருமம் என்ற பழமொழிக்கு இணையானது என்னது? சேரிட்டி பிகின்ஸ் அட் கோம். அகப்புற பாடலை கொண்ட சங்க நூல், அதாவது அகமும் புறமும் கலந்த சங்க நூல் எதுனா பரிபாடல் தான். அகமும் புறமும் கலந்த சங்க நூல், அகமுற எட்டு தொகை நூல் பரிபாடல். பதிற்று பத்து புறப்பாடல், புறநானூறு புறம், அகநானூறு அகம், எட்டு தொகை நூல் அகத்தை பற்றி ஐந்து நூல், புறத்தை பற்றி இரண்டு நூல், அகமும் புறம் கலந்த ஒரு நூல் பரிபாடல். நான்மணி கடிகையை பாடியவர் யார்? நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னா விளம்பி நாகனார். குறிஞ்சி பாட்டு பாடியவர் கபிலர், இன்னா நாற்பது கபிலர், குறிஞ்சி களி கபிலர். முந்துரை அறையனார் என்ன பண்ண பலமொழி நானூறு பாடியவர் முந்துரை அறையனார். திருவாரூர் நான்மணி மாலையை, திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யாருன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு, பதினேழாம் நூற்றாண்டு. திருவாரூர் நான்மணி மலை பாடியவர் குமரகுரு. நிறைய பாடிய காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், கைலை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், சகலகலாவல்லி மலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கழிவன் யார் பாடுறா? குமரகுருபரர் தான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர், யாமறிந்த புலவரை கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவன் என்று புகழ்ந்து பாடியவர் மகாகவி பாரதியார். அதே போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாருதான்? மகாகவி பாரதியார். கம்பரை ஆதித்த வள்ளல் யாரு? திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். தன்னை ஆதித்த வள்ளல் சிறைப்பிப்பதற்காக ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை அவரை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் கம்பர். புகழேந்தி புலவர் ஆதித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி, சந்திரன் சுவர்க்கி வள்ளல் சிறைப்பிப்பதற்காக நூறு பாடலுக்கு ஒரு முறை அவரை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் புகழேந்தி புலவர். குறுந்தொகை பாடலுடைய அடி வரையறையவள்னா சிற்றலையாக நான்கு அடியும் பேரலையாக எட்டு அடியும் உடையது. பதிமூன்று முப்பத்தி ஒன்று அடி வரையிறது அகநானூறு பாடலுடைய அடி வரையறை பதிமூன்று முப்பத்தி ஒன்று. நற்றினை பாடலோட அடிவரையறை ஒன்பது டு பன்னெண்டு. இந்த நான்கு என்பது சிற்றல்லை, எட்டு என்பது பேரல்லை. சொல் பொருள் பொறுத்துக, விசுமு என்ற சொல்லுக்கு பொருள் எனது வானம், துளை என்பது துலாக்கோள், மறுப்பு தந்தம், களிறு யானை, களிறு என்பது ஆண் யானையை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி தான் சரியான. நான்கு மூன்று ஒன்று இரண்டு கலித்தொகை டேஸ் நூல் ஒன்று, கலித்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று, எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு புறநானூறு கலைத்தொகை பதிற்று பத்து பரிபாடல். எட்டு தொகை நூல் அகத்தை பற்றி ஐந்து நூலும் புறத்தை பற்றி இரண்டு நூலும் அகமும் புறமும் கலந்த ஒரு நூலும் உள்ளது. இப்போ கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படக்கூடிய களி வெண்பாவால் பாடக்கூடியது, களிப்பாவால் சாரி களிப்பாவால் பாடக்கூடியது கலித்தொகை, துள்ளல் ஓசை உடையது. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலம்பகம் டேஸ் வகை சிற்று இலக்கியங்கள் ஒன்று, தொன்னூற்றி ஆறு வகை சிற்று இலக்கியங்கள் ஒன்று கலம்பகம், பதினெட்டு உறுப்புகளை உடையது கலம்பகம். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசகங்கள் உள்ளன? பெருமாள் திருமொழியில் மொத்தம் நூற்றி ஐந்து பாசகங்கள் உள்ளன. பெருமாள் திருமொழி பாடியவர் யாரு? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தமிழ் மொழியிலே, தமிழிலே பாடிய நூல் பெருமாள் திருமொழி, வடமொழியில் பாடிய நூல் முகுந்த மாலை. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசகங்கள் உள்ளன? நூற்றி ஐந்து பாசகங்கள் உள்ளன. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் என்ன? ஜி போப்போம்.
ஜூலியன் வின்சோனும் ஜி யு போப்பும் ஜூலியன் வின்சோனும் தான் தமிழ் தாத்தா உவேசாவுடைய தமிழ் பணிகளை பாராட்டுறாங்க. உடற்பிணியை போக்கக்கூடிய மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாரும் கேட்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அகத்தியர், தேரையர், போகர், புளிப்பானை சித்தர். அப்போ இந்த நான்கு சித்தர்களும் உடற்பிணியை போக்கக்கூடிய மருத்துவ நூல் இயற்றிருக்காங்க. அப்போ என்னது விடை? 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். அடுத்து தந்தை பெரியார் அவர்கள் இரு கண்களாக எதை கருதுகிறார் அப்படின்னா, மரியாதையையும் சுயமரியாதையையும் இரு கண்களாக கருதியவர் யாரு? தந்தை பெரியார். அடுத்து பிரிங்கராசம், தேகராசம். பிரிங்கராசம், தேகராசம் எந்த மூலிகையுடைய வேறு பெயர்கள் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி, பிரிங்கராசம், தேகராசம், கையாந்த கரை. கையாந்த கரைனால் என்னதுதான்? கரிசலாங்கண்ணி தான். அடுத்து குரல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய மொழியை, குரல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய மொழி என்னன்னா தூதுவளை. தூதுவளைக்கு இன்னொரு பேர் என்னது? ஞானப்பச்சிலை. அவர் ரெண்டுமே இருந்தது ஆன்சர். குரல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய மொழி என்னது? தூதுவளை. அது சிறப்பு ஞான ஞானப்பச்சிலை சொன்னவர் யாரு? வள்ளலார். மீதூன் விரும்பேல், மீதூன் விரும்பேல் என்று பாடியவர் யாரு? ஔவையார். மீதூன் விரும்பேல் யாரு? ஔவையார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்க்கு உபாயம் அறிந்தே, ஒன்றே குலம் ஒருவனை தேவன் யாரு? திருமூலர். சித்திரகாரப்புலி, சித்திரகாரப்புலி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர் பல்லவன் சித்திரகாரப்புலி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து தேவாரம். இந்த தேவாரம் என்பது இசைத்தமிழ் நூல் தான். எக்காலத்து இசைத்தமிழ் நூல் தான். இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல் என்னது? தேவாரம். வேற என்ன இடைக்காலத்து இருக்குன்னா, பேரிசை, பேரிசை, குற்றிசை போன்ற நூல்களும் இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் தான். அப்போ முற்காலத்து இசைத்தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருநாரை, பெருகுருகு, பெருநாரை, பெருகுருகு, இதுவும் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் தான். சரி, சங்க காலத்து இசைத்தமிழ் நூல் என்னன்னா, இசை மரபு, இசை நுணுக்கம், இசை மரபு, இசை நுணுக்கம், பஞ்ச மரபு, இதெல்லாம் சங்க காலத்து இசைத்தமிழ் நூல். இசை மரபு, இசை நுணுக்கம், பஞ்ச மரபு சங்க காலத்து இசைத்தமிழ் நூல்கள். முற்காலத்து இசைத்தமிழ் நூல் எது பார்த்தா, பெருநாரை, பெருகுருகு, பேரிசை, குற்றிசை, தேவாரம்னா இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள். அடுத்து உரிய விடையை எழுதுக. முத்து வீரப்பன், முத்து வீரப்பன் நாயக்கருடைய ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னா, மொத்தம் 7 ஆண்டுகள் தான். முத்து வீரப்பன் நாயக்கருடைய ஆட்சி காலம் எவ்வளவு? மொத்தம் 7 ஆண்டுகள். எந்த ஆண்டுகள்? 1682 1689 வரைக்கும் யாருடைய ஆட்சி காலம்? அரங்கக்கிருஷ்ண முத்து வீரப்பன் நாயக்கருடைய ஆட்சி காலம். 1682 1689 வரை மொத்தம் 7 ஆண்டுகளுடைய ஆட்சி காலம். அடுத்து பொருத்தமான விடையை எழுது. நாடக தமிழ் அப்படின்னா என்னன்னா, இயல் இசை சேர்ந்த, இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது என்னது? நாடகத்தமிழ் தான் விடை. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம் அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணல் அம்பேத்கர். சமத்துவம், எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். 80 விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் எதுனா தமிழ் தான். தமிழ் என்பது தென் திராவிட மொழிகள். அவர்கள் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, தோடா, கோடா, படகா, இருளா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள். தமிழ் தென் திராவிட மொழி தான். மலையாளம், கன்னடம் தென் திராவிட மொழி தான். தெலுங்கு என்பது நடு திராவிட மொழியில் வரக்கூடியது. தெலுங்கு என்பது எந்த மொழி? நடு திராவிட மொழி. அடுத்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. மேய்ந்தது அப்படியே தனிமொழி, மேய்ந்து கொண்டிருக்கின்றது என்பது என்னது? தொடர் மொழி. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல் உரிச்சொல் தொடர் எதுன்னு கேட்கிறான். உரிச்சொல் நனி. உரிச்சொல்னு என்னன்னா பெயர் சொல், வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடியது உரிச்சொல் தொடர். எடுத்துக்காட்டாக உரிச்சொல் என்ன சொற்கள் தொடர்ந்து வரும் அப்படின்னா, சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர், களி போன்ற சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய பெயர் சொற்களும் வினைச்சொற்களும் உரிச்சொல் தொடர் என்று அழைக்கப்படும். அப்போ நெடுநாவா என்பது என்னது? நெடுநாவா என்பது பண்புத்தொகை. நன்முதல் என்பதும் பண்புத்தொகை. பண்புத்தொகையான மைவிகுதி மறைந்து வரும் ஆகிய ஆன பண்புறுக்குள் மறைந்து வரும். நின்கேள் என்பது நான்காம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. 3வது வேற்றுமை உறுப்பு படு பட்டது பெரு பெற்றது வந்தது என்னது? செய்யப்பாட்டு வினையாகும். சொற்களை 2 முதல் - உறுப்புகளாக பார்க்கலாம், 2 முதல் 6 உறுப்புகளாக பார்க்கலாம். சொற்கள் என்னென்ன? சொல்லுக்கு வேறு பெயர்கள், மொழி, பதம்,
கிளவி பதம் என்னது? பகுபதம். பகுக்காசம் பகுபத உறுப்புகள் ஆறு தான், பகுதி விகுதி இடைநிலை சாரி சந்தி விகாரம். ஓர் எழுத்து தனித்து நின்று பொறுத்தருவது என்ன? ஓர் எழுத்து ஒரு மணி, ஓர் எழுத்து தனித்து நின்று பொறுத்து ஓர் எழுத்து ஒரு மணி, மொத்தம் 42 இருக்கு. இந்த 42 ஓர் எழுத்து ஒரு மணியில 40 எழுத்துக்கள் நெடில் தான், ரெண்டு குறில் நோ து. முதற்பொருள் அகப்பொருளை மூணா பிரிக்கிறாங்க, முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். முதற்பொருள் என்ன இருக்கு? நீளமும் பொழுதும், ஐவகை நீளமும் பொழுதும். பொழுதுல பெரும்பொழுது சிறுபொழுது, பெரும்பொழுது ஆறு சிறுபொழுது ஆறு. ஒரு ஆண்டு ஆறா பிரிச்சா பெரும்பொழுது, ஒரு நாள் ஆறா பிரிச்சா சிறுபொழுது. நிலமும் பொழுது முதற்பொருள். கருப்பொருள் என்பது மக்களுடைய வாழ்க்கை முறை அடங்கி 14 வகை கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. உரிப்பு என்பது ஐவகை திணைக்கான அந்த உரிப்பொருள், உரித்தான பொருள். அப்ப முதற்பொருள் நிலமும் பொழுதும். இலக்கணத்துல பொருள் அப்படின்னா என்ன? பொருள் என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள், பொருள் என்பதற்கு ஒழுக்க முறை என்று பொருள். தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னா, தலைவன் அப்படிங்கிற இடையில வரக்கூடிய ஐகாரத்துல ஒரு மாத்திரை குறையும், ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதே போல இறுதியில திண்ணை பறவை இறுதியில் அதிகாரம் வந்தாலும் ஒரு மாத்திரை குறையும், ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். முதல்ல வரும்போது மட்டும் அரை மாத்திரை குறையும், ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருள், மதில் போர் பற்றிய புறத்திணைகள். மதில் காத்தல், எயில் காத்தல் நொச்சி, எயில் வளைத்தல் என்பது உளிங்கை. ஓகேங்களா? இதுதான் விடை. அப்போ வக்கார் மேற் செல்வது, வக்கார் மேற் செல்வது என்னன்னா வஞ்சி. மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது வஞ்சி, வக்கார் மேற் செல்வது வஞ்சி. எதிர்த்து போரிடு எதிரூன்றல் காஞ்சி, நிறை கவர்தல் வெச்சி, நிறை கவர்தல் ஆணிறை கவர்ந்து வெச்சி, நிறை மீட்டல் கரந்தை, எயில் காத்தல் நொச்சி, எயில் வளைத்தல் உளிங்க. மதில் போர் எனது எயில் காத்தல் வளைத்தல். அதிரப் பொறுவது எனது அதிரப் பொறுவது தும்பை, வலிமை நிலாட்ட பகை நாட்டோட வேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றே குறுக்கிலாக கொண்டு போரிடுவது. வெற்றி பெற்ற பிறகு செருவென்றது வாகை. புரியுதுங்களா? இப்போ வக்கார் மேற்செல்வது வஞ்சி, எதிரூன்றல் காஞ்சி, நிறை கவர்தல் வெச்சி, நிறை மீட்டல் கரந்தை, மதில் போரோடு தொடர்புடைய புறத்தனைகள் எயில் காத்தல் எயில் வளைத்து, அதில் பொறுவது தும்பையாம் செருவென்றது வாகையாம். அடுத்து நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, இது எவ்வகை வாக்கியம்? இது கலவை தொடர். இதனால் கலவை தொடர், நேற்று புயல் வீசியது அதனால் பள்ளிக்கு விடுமுறை அப்படி வந்து தொடர் நிலைன்னு சொல்லுவோம். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை என்பது கலவை வாக்கியம் தான். கால் நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். அப்போ கங்கையும் சிந்துவும் ஒரு கோடிட்டு அடிக்கோடிட்டு சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னது? உம் விகுதி வெளிப்படையாக வந்தனால் அது என்ன சொல்கிறோம்? என் உண்மை. ஒரு கங்கை சிந்து மட்டும் வந்தால் உண்மை தொகைன்னு சொல்லுவோம். உண்மைகளா? பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. பாருங்க, நாளடியார் நான்மணிக்கடியை பழமொழி கலித்தொகை. அப்போ கலித்தொகை வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று, இதுதான் போல மீதி எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள் ஆகும். இலக்கண குறிப்பு, பின்னொரு இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல், அதாவது வினைத்தொகைக்கு பொருந்தாது. அப்போ வினைத்தொகை எதுன்னா பொங்கு தாமரை, அலைகடல், அகல் முகில், இதெல்லாம் வினைத்தொகை தான். அப்போ பொருந்த என்னது? பூதர புயம், அதான் விடை. அப்பூதர புயத்துக்கான இலக்கண குறிப்பு என்னது? ஓமைத்தொகை. இது எல்லாமே பொங்கு தாமரை, அலைகடல், அகல் முகில்லாம் வினைத்தொகை. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. நான் வாங்கிய நூல் இது அல்ல, அல்ல என்பது பன்மை. அப்போ என்னது இது? இது என்பது எப்படி ஒரு எக்து அன்று? அப்ப நான் வாங்கிய நூல் எக்து அன்று அப்படின்னு தான் வரணும். நற்றினை டேஸ் சீரலையும் டேஸ் டேஸ் சிற்றலையும் டேஸ் பேரலையும் கொண்ட நூல்னா, 9 அடி சிற்றலையும் 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. அப்ப ஆப்ஷன் சி தான். 4 to 8னா அது என்னது? அது குறுந்தொகை. 3 to 6 என்பது 500. 13 to 31 என்பது அகநானூறு. 9 to 12 நற்றினி. முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா, முதல் சமய காப்பியம் மணிமேகலை தான், பௌத்த சமய காப்பியம். முதல் சமய மணிமேகலை, மணிமேகலை துறவு சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது மணிமேகலை தான். நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்ற சிலப்பதிகார், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். பொருத்தமான உடைய தெரிவு செய்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறி இரண்டடிகள் என்ற திருக்குறளை குறித்து போற்றி புகழ்ந்தவர் யாரெனா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறி இரண்டடிகள் திருக்குறள் என்று சொல்றார். வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயரானது கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. அவர் பிறந்த நாடு இத்தாலி, அவர் பிறந்த நாடு இத்தாலி. இனியவை 40 இன்னா 40 கபிலர், இனியவை 40 ஆசிரியாரு பூதஞ்சேந்தனார். யாரு? பூதஞ்சேந்தனார். அம்மானை, அம்மானை என்பது டேஸ் விளையாடக்கூடிய விளையாட்டு. அம்மானை என்பது
பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாகும். முருகனால் சிறையிலிடப்பட்டவன், முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யார் அப்படின்னா நான்முகன். முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யாரு? நான்முகன் தான் சரியான விடை. அடுத்து திருக்குறள் டேஸ் நூல்கள் ஒன்று, திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களோட பெயர் இடம்பெற்றுனா மொத்தம் 99 வகையான பூக்களோட பெயர் இடம்பெறாது. 3 வகையான பூக்களோட பெயர் பூக்கள் வந்து சிதைந்து காணப்படும் நிலை காணப்படும் சொல்கிறாரு கபிலர். குறிஞ்சிப்பாட்டு பாடியவர் கபிலர், ஆரிய மன்னன். பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்தலுக்காக கபிலர் பாடிய பாட்டு என்ன? அது குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து மூவர் உலா, மூவர் உலா எந்த மன்னலை பற்றி பாடப்பட்டது அப்படின்னா சோழ மன்னலை பற்றி பாடப்பட்டது. விக்கிரம சோழன், இரண்டாம் குலத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகிய 3 சோழ மன்னலை பற்றி ஒற்றக்கூத்தர் பாடிய நூலே மூவர் உலாவாகும். வலன் என்னும் பெயரால், வலன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவோர் யாருன்னா சூசை. இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை தான் யாரு? வலன், சூசையப்பர். சூசையப்பரை பாட்டுடைய தலைவராக கொண்டது என்னது? தேம்பாவன். அடுத்து நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கக்கூடிய 5 கருத்துக்களை கொண்டது எதுனா? சிறுபஞ்சம் மூலம். அது சிறுபஞ்சம் மூலம் 5 மூலிகையுடைய வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவலதுணை, சிறுமல்லி, பெருமை, நெருஞ்சி. அப்போ மொத்த பாக்கள் 97 வெண்பாக்கள். கலிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. நித்தில கோவை என 400 பாடல்களை கொண்ட 3 பகுதிகளை உடைய நூல் எதுனா? அகநானூறு. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று என்று தலைவி தலைவன் மீதான் அப்போ வியந்து வருகிறார். இந்த பாடலோட நூல் என்னன்னா குறுந்தொகை. ஆசிரியர் தேவகுலத்தார், இந்த நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று பாடலுக்கு ஆசிரியர் தேவகுலத்தார், நூல் குறுந்தொகை. கிறித்துவ சமயத்தாருடைய, கிறித்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடியது தேம்பாவணி. தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையார் சூசை மாமுனிவர். இயேசு பெருமான் வளர்ப்பு தந்தை சூசை. திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு, திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருத்தொண்டத்தொகை. திருத்தொண்டத்தொகை சுந்தரருடையது முதல் நூல். வலி நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்பியாண்ட நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி. அப்போ திரு பெரிய புராணம் என்பது ஒரு சார்பு நூலாகும். ஓகே, 400 என அழைக்கக்கூடிய நூல் எது? நாலடியார். 400 இருக்கு, 400 பழமொழி 400. அப்போ 400 நாலடியார், வேளாண் வேதம் நாலடியார். நாலடியார் இயற்றியவர்கள் ஆசிரியர் சமண முனிவர்கள். சுருதி முதல், இந்த சுருதி முதல் என்னும் சொல்லுக்கான பொருள் யாரை குறிக்கிறது அப்படின்னா இயேசுநாதரை குறிக்கிறது. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா சொல்லில் தோன்றும் குற்றங்கள் மொத்தம் 4. அது என்னென்னா பொய், புறங்கூறுதல், பயனில் சொல், கடுஞ்சொல். பொய், புறங்கூறுதல், பயனில் சொல், கடுஞ்சொல் ஆகிய 4 சொல்லில் தோன்றும் குற்றங்கள் ஆகும். திருவிளையாடற் புராணம், திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? மொத்தம் 97 வெண்பாக்கள் கடவுள் வாழ்த்துடன் அமைந்த சிறுபஞ்ச மூலம். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரிய பருவம், ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டுமே உரிய பருவம் சிற்றில் சிறுவரை சிறிது, பெண்பால் பிள்ளைத்தமிழ் கலங்கு அம்மானை ஊசல். நான் என்பது 4 வேற்றுமை உறுப்பு பெற்றால், நான் என்பது 4 வேற்றுமை உறுப்பு பெற்றால் டேஸ் என உருவாகும் அப்படின்னா எனக்கு என்று உருவாகும். அப்ப நின்னை என்பது எப்படி உருவாகும்னா நீ கூட்ட லை நின்னை வரலாம் அல்லது உன்னை அப்படின்னு வரலாம். ஓவேசா பதிப்பித்த நூல் எது அப்படி? இந்த கொடுக்கப்பட்ட உலா கோவை பிள்ளைத்தமிழ் பரணி இதில் ஓவேசா பதிப்பத்தில் எது? பிள்ளைத்தமிழ் தான். சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருன்னா ஓவேசா. ஓவேசா தான். ஓவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எதுனா ஆனந்த விகடன் இதழில் தான் ஓவேசோட வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்தது. தமிழகத்தில் காந்தியடியுடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர், தமிழகத்துக்கு காந்தியடிகள் வருகை இருந்த போதெல்லாம் காந்தியுடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்காவுடைய செயல் நூல் எதுன்னு கேட்குறேன். அப்ப திருவிக்காவுடைய செயல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல் பொருளும் அருளும். அப்ப 1, 3 தான் என்னது? திருவிக்காவுடைய செயல் நூல்கள். அப்ப சைவத்திரவு, கடவுள் சாட்சியும் தாயுமானவரும் இது திருவிக்காவுடைய
உரைநடை நூல்கள், திருவிக்காவுடைய உரைநடை நூல்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைவத்திரவு, கடவுள் சாட்சியும் தாய்மானவரும், செய் நூல்கள், உரிமை வேட்டல், பொருளும் அருளும். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் என்ன கவிக்கோ அப்துல் ரஹ்மான், புது கவிதையில் குறியீடு அறிமுகம் செய்தவர். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யாரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வாணிதாசனுக்கு தமிழகத்தின் வேர்சோத் என்று அழைக்கப்பட்ட வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எதுனா, விருது செவாலியர் விருது. என்ன விருது? செவாலியர். அவர் சிறப்பு பேர் என்ன, கவிஞரேறு பாவலர் மணி சொல்றோம் ஓகேங்களா. அப்ப வாணிதாசன் வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது தான். எழுத்து என்பதற்கு ஓவியம், எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறக்கூடிய நூல்கள்னா ரெண்டு தான், ஒன்று பரிபாடல், இன்னொன்று குறுந்தொகை. எழுத்து என்பதற்கு ஓவியம் எனும் பொருள் கூறும் நூல்கள் பரிபாடல், குறுந்தொகை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அப்ப என்னதுன்னா, தமிழ் திறமிழ திரவிட திராவிட அப்படிதான் உருவாயிருக்கு சொல்றான். தமிழ் திறமிழ திரவிட திராவிட யார் சொல்றா, ஈராஸ் பாதிரியார். யாரு? ஈராஸ் பாதிரியார். சரியான விடையை கண்டுபிடி. நடு திராவிட மொழிகள், மொத்தம் திராவிட மொழி மூன்று பகுப்பு இருக்கு, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். நடு திராவிட மொழி பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கதபா, பெங்கோ, கொலாமி, நாய்கி, பர்ஜி, இதெல்லாம் என்னது, நடு திராவிட மொழிகளாகும். இந்த மால்டோ, குருக், பிராகு என்பது வட திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். இப்போ தெலுங்கு இதில் வரும், தெலுங்கும் நடு திராவிட மொழிகள் தான் வரக்கூடியது. ராணி மங்கம்மாள் கட்டி அன்னச்சத்திரம், ராணி மங்கம்மாள் கட்டி அன்னச்சத்திரம் உள்ள இடம் எதுன்னா மதுரை. ஈகை சிகரத்துடைய உச்சியில் நின்றவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள் தான், ஈகை சிகரத்து உச்சியில் நின்றவர் அவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.